நாம ரெண்டு பேரும் இந்த ரெசார்ட்ல நடக்கிற கப்பிள்ஸ் கேம்ல கலந்துக்கிட்டு ஹனிமூன் சூட்டை ஜெயிக்கிறோம். அங்கதான் நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடுறோம். இந்த பணக்கார வீட்டு பிள்ளைல இப்படி தாண்டா மீனாட்சி ரன்ல பிடிச்சவ கேக்கணுமா? அவளை டார்ச்சர் பண்றானே. ஆனா என் பொண்டாட்டி முத்தலை அப்படி இல்ல. என் விருப்பத்துக்கு மறு வார்த்தை பேசவே மாட்டாடா. முக்கியமா இந்த மாதிரி பந்தாவான ஆசையெல்லாம் அவளுக்கு கெடுவே கிடையாது. ஐயோ, மாமா வந்துட்டாரு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் டி மாமா. வந்துட்டேன் மாமா. என்ன முத்து, அலங்காரம்லாம் பயங்கரமா இருக்கு. இது ஓ வேலை தானா? இல்ல மாமா, இதெல்லாம் தாத்தாவும் சக்தி வேலனும் சேர்ந்து செஞ்சது. ஓ, அவங்களுக்கு இந்த மாதிரி உருப்படியான விஷயம்லாம் பண்ண தெரியுமா? இந்த பழம் தாங்கிட்டு வை. ஐயோ, ராத்திரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் இன்னைக்கு பால் குடிச்சிருக்கேன். எல்லா நாளும் குடிக்கணும்னு அவசியம் இல்ல, ஆனா இன்னைக்கு நீங்க குடிச்சுதான் ஆகணும். ஓ, சம்பிரதாயம். கொடுங்க. குடிச்சுட்டு உனக்கு கொஞ்சம் குடிக்க கொடுக்கணும்ல. சம்பிரதாயம். இந்தா குடி. என்ன பாதிட்டே இருக்க உட்காரு. நெருங்க கூட வரலாம், தப்பு இல்ல. ஐயோ, பாத்து நெத்தைக்கு வலிக்க போகுது. அந்த பழத்தெல்லாம் அங்க பத்திரமா வச்சிட்டேல? பத்திரமா வச்சிட்டேன். என்ன, ஏதாவது வேணுமா? இன்னத்துக்கு எடுத்து அதை நான் என்ன பண்ண போறேன்? அப்புறம்
நம்ம அப்படியே உட்காந்துட்டு இருக்க போறோம். அப்படி வாங்க வழிக்கு. அதை விட்டுட்டு சும்மா சுத்தி வளைச்சுக்கிட்டேன். அப்போ நான் லைட் ஆஃப் பண்ணிடவா? சீக்கிரம் செய்ய பாரு மாமா. மாமா ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? இல்ல என் தம்பி சரவணன் நினைச்ச சிரிப்பா வருது. ஏன் அவருக்கு என்னவா? அவனுக்கு தான் ஒண்ணுமே இல்லையே, அது நினைக்கும் போது சிரிப்பா வருது எனக்கு. புரியல. நாம நம்ம ஃபர்ஸ்ட் நைட் செட்டப்புக்கு பழம் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தப்ப இந்த சரவணன் போய் இருக்கேன்ல சரவணே, அவனும் கையில பழம் ஸ்வீட்டோட கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தான். அவங்களுக்கும் இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் நைட். வாங்கிட்டு ரூம் குள்ள போனா பரவாயில்லையே, அவே ரூம் விட்டு வெளியில போனான். வெளியே போனா? நீங்க என்ன ஏதுன்னு கேக்கலையா அவர்கிட்ட? நம்மள இங்க வர வச்சதே நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுக்காக தான். அப்புறம் அவர் மட்டும் ஏன் வெளியே போறாரு? அவனும் வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு சொல்லிதான் ஆர்வமா போயிருக்கான். இந்த மீனாட்சி இருக்காள மீனாட்சி, அவ என்ன பண்ணிருக்கா? அவன் ஆசையில இம்புட்டு மண்ணல்லி போட்டிருக்கான். ஏன் அவளுக்கு விருப்பம் இல்லையா என்ன? அவளும் விருப்பத்தோட தான் இருந்திருக்கா. இந்த ஹோட்டல்காரங்க இருக்காங்க, ஹோட்டல்காரங்க ஜோடி எல்லாம் போட்டு ஜெயிச்சா ஹனிமூன் கொண்டாடுறதுக்கு ஸ்பெஷல் ரூம் ஒன்று தரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆமா. ஆ, அந்த ரூம்ல தான் அவளுக்கு முதலீடு நடக்கணுமா? அது வரைக்கும் அவங்களுக்கு முதலீடவே கிடையாது. என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா முத்தலகு. அப்படி என்ன இருக்கு அந்த ரூம்ல? நான் என்னத்தை கண்டேன்? ஏதோ பெரிய ரூமா, உள்ள நீச்சல் குளம்லாம் இருக்கா? அந்த மாதிரி ரூம்ல முதலீடு கொண்டாடுறதுன்னு வரணும்னு சொல்லியிருக்கு மீனாட்சி. அதே நம்ம போய் எதுவும் பேசாம கிளம்பி வந்துட்டான். நமக்கு தெரிஞ்சு நடக்கிற போட்டியிலாம் கலந்துக்கிட்டு அதில் ஜெயிச்சாதான் அவனுக்கு ரூம் கிடைக்கும். அந்த ரூம் கிடைச்சாதான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. அவளை பாரு, அவ என்னென்ன வேணும்னு ஆசைப்படுறா. ஆனால் நீ அப்படியா? நான் கூட சரவணன்ட்ட உன்னை எப்படி சொன்னேன், மீனாட்சி மாதிரி கிடையாது முத்தலகு. அவ இருக்கிறத விட்டு என்னைக்குமே பிறக்கிறதுக்கு ஆசைப்பட மாட்டான். இருக்கிறத வச்சு அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் போகிற ஆள், வம்புக்குன்னு ஒரு விஷயம் கேட்க மாட்டான்னு சொல்லி நீ எவ்வளோ பெருமையாக பேசுவீங்க தெரியுமா? பாவம், இன்னைக்கு சரவணன் தான் என்ன பண்ண போகிறேனே தெரியல. சரி விடு, அவங்கள பற்றி பேசி நமக்கு என்ன ஆக போகுது? நாம என்னாச்சு மித்து, ஏன் எழுந்திரிச்சிட்டே? எழுந்திரிங்க. என்ன என்ன எந்திரிக்க சொல்ற? மறுபடியும் ஆசீர்வாதமா? அர்ச்சனை. என்ன சொல்ற முத்தலகு? மீனாட்சி மட்டும் தான் அந்த ரூம்க்கு ஆசை பண்ணுமா? ஏன் நான் ஆசைப்படக்கூடாதா? நமக்கு எதுக்கு இந்த தலை? அதெல்லாம் இங்க பாரு, இந்த செட்டப் நமக்கு சூப்பரா இருக்கு. ஆனா அந்த சூட் ரூம் இதை விட நல்லா இருக்கும்ல? அது கிடைக்கிறது வரும்னு மீனாட்சி சொன்னானே, இப்பதானே நீங்க சொன்னீங்க. நான் ஒரு ஓட்டவை, நானே தவளையாயிட்டேன். அந்த இடம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்க வேண்டாமா? நாளை காலையில் நானே உன்னை கூட்டு போறேன். இப்ப லைட் அமுத்து. எதுவும் தேவையில்லை. அதென்ன, சரவணனும் மீனாட்சியும் மட்டும் போட்டியில கலந்துக்கிட்டு சூட்ரூம் ஜெயிக்கிறது? நாமளும் இந்த போட்டியில கலந்துக்கிறோம், அந்த சூட்ரூம் ஜெயிக்கிறோம். என்னது? அது வரைக்கும் அவ மட்டும் தான் ஃபர்ஸ்ட் நைட்டை தள்ளி போடுவாளா என்ன? நான் சொல்றேன், போட்டியில ஜெயிச்சு சூட்ரூம் கிடைச்சாதான் நம்ம ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட். அது வரைக்கும் நம்ம ரெண்டு பேருக்கும் எதுவும் கிடையாது. அவங்க மட்டும்தான் இந்த ஹோட்டல்லயே வசதியான ரூம்ல முதலீடு கொண்டாடுவாங்களா? நாம மட்டும் இந்த சாதாரண ரூம்ல கொண்டாடணுமா? பாக்குறேன் யாரு போட்டியில ஜெயிச்சு அந்த சூட்ரூம்ல ஹனிமூன் கொண்டாடுறாங்கன்னு நானும் பாக்குறேன். எது இதுல போட்டி பண்ணு விவசாயம் இல்லையாடி? பல கனவுகளோட உள்ள வந்துட்டு கடைசி நேரத்தில் இப்படி மொத்தமா கால விட்டா என்னடி அர்த்தம்? ஏய், இப்படி சொன்னா என்னடி பண்றது? ஆமா, உங்க தம்பி எங்க இருக்காருன்னு சொன்னீங்க? அவன் அப்படியே அங்க புல்லு தெரியல அங்கிட்டு உருண்டுகிட்டு இருப்பேன். நீங்களும் அவரு கூடயே போய் பொருளுங்க. போங்க. தலகு கொஞ்சம் சொல்றேன்ல, கொஞ்சம் மனச்சாட்சி பிரகாரம். ஏ சரவணா, பகுத்தறிச்ச பிடிச்சவனே, ஓ வாய்ப்பு உறுத்த பழிச்சிருச்சுடா, வரண்டா.
சரவணன் மீனாட்சி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சரவணன் மீனாட்சி தொடர்கிறது. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. இப்படி புள்ளுத்தரையில படுத்து பாட்டு பாடுறதுக்காடா இவ்வளோ அவசரமா நீ மூணு வந்தேன்? என்னமோ போடா சரவணா, உனக்கு தான் எதுக்குமே கொடுத்து வைக்கல. அண்ணனாவது எல்லாத்தையும் அனுபவிக்கட்டும். நீ சித்தப்பலாக்கடா சக்கர பாட்டி. சங்கர பாண்டி, சரவண பாண்டி, நீ இங்க என்னடா பண்ற? பழங்கள் பலகாரங்கள்லாம் வாங்கிட்டு பரபரப்பா போய்கிருந்த, இப்ப என்ன சத்தமே இல்லாம பக்கத்துல வந்து படுத்துக்கிட்டு இருக்க? அவ ஏன்டா கேக்குற? சும்மா தெரிஞ்சுக்கலாம். வேலையில போன போனாய வீட்டுக்குள்ள விட்ட கதையா புசுறேன் கதை. அதை எடுத்து ஏன்டா அங்க விட்ட? வேற எங்கேயாவது விட வேண்டியதானே? ஏண்டா நீ கிட்ட நான் வசதியாக போகும்போது எழுத்தாப்புல வந்தா? ஏய் இதனடா கொடுமையா இருக்கே, நீ தானே சவனேன்னு போய்க்கிருந்தவனை கூப்பிட்டு கதை என்னன்னு கேட்ட. அதுதான்டா நான் பண்ண தப்பு. உன்ட கதை கேட்டேன் பாத்தியா, அதுல வந்துச்சுடா வேணா. ஏய் புரியலடா. புரியல, போட்டியில ஜெயிச்சு அனிமூன் சூட்டு கிடைச்சாதான் முதலேறும்னு சொல்லி மீனாட்சி ஓங்கிட்ட சொன்னதை நான் முத்தல கிட்ட சொன்னேன். ஸ்டாப் இட். நீ உண்மையிலேயே பசனிட்டுக்கு போனியா இல்லை எங்களை பத்தி பேச்சுவார்த்தை நடத்த போனியா? எதுக்காக போனோம்ன்றதே மறந்தே சங்கர மாடி. அதை எப்படா நான் மறப்பேன்? அதான் பார்த்தேன், எனக்கு அண்ணனாச்சே. நீ பேச்சுவார்த்தையில் ஃபர்ஸ்ட் நைட்டு டைவர்ட் ஆகி போயிருந்தாலும் திருப்பி ட்ராக்கை கொண்டு வந்து போன வேலையை சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கணுமே. ஆம் ஐ கரெக்ட்? அடா போட தவளை மாதிரி, என் வாயால் நானே கெட்டு போயிட்டேன்டா, என் ஃபர்ஸ்ட் நைட்டை நானே கெடுத்துக்கிட்டேன்டா. என்னன்னு சொல்கிற? ஆமாடா, ஓ முட்டாடி மாதிரியே என் முட்டாடி அணி முடிச்சு விட்டுருந்தாதான் பஸ் நைட்டுன்னு சொல்லிட்டாளா? ஈபி, ஈபி போன வேகத்துல திரும்பி வந்துருக்கீங்க. ஆமாடா ஆமாடா. இல்ல உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலைன்னு கேக்குறேன். எவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் உனக்கு இந்த சம்பவம் நடக்கிருந்துச்சு. நீயே உன் சொந்த செலவுல சூனி வச்சு அதையும் கெடுத்துக்கிட்ட. உனக்கு எதிரி வேற யாரும் கிடையாது. இந்த இருக்குது பாரு, உன் வாய் தான். சரி அடுத்து என்ன பண்றதா உத்தேசம்? என்னடா பண்றது, பேசாம அவ சொன்னது செய்ய வேண்டியதா? ஓ அப்ப போட்டியில கலந்துட்டு அனிமுன் சுட்டு ஜெயிக்க போறேன்ற வேற வழி? நாளையில இருந்து ஆரம்பிக்க போற போட்டியெல்லாம் கலந்துக்கிட்டு அந்த ஹனிமுன் சுட்டை ஜெயிக்கணும்டா, அப்பதான்டா எனக்கு முதல்ல நடக்கும்டா. கரெக்ட்னு, இதுக்கு மேல நீ பொறுமையா இருந்தா சரி வராது. உள் எனர்ஜியோட களத்துல இறங்குற, ஹனிமூன் சுட்ட ஜெயிக்கிற, முதல் இரவை நடத்துற. ஆமாடா தம்பி. ஆமா நீ ஜெயிச்சு உனக்கு சாந்தி முகூர்த்தம் கரெக்டா நடந்துருச்சுன்னா அப்ப என்னோட நிலைமை? அதை விட அதை அப்புறம் பாத்துக்கணும்டா. அப்புறம் பாத்துக்கலாமா அண்ணே? நீ எந்த இக்கட்டான நிலைமையில இருக்கியோ அதே இக்கட்டான நிலைமையில தான் நானும் இருக்கேன். உனக்கு அந்த போட்டி அனிமுன் சுட்டும் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அது எனக்கும் முக்கியம். அப்ப நீயும் போட்டியில கலந்துக்கிறப்பியா? வேற வழி இல்லையே. ஓ டே, ரெண்டு பேரும் ஒரே விஷயத்துக்காக ஒரே போட்டியில போட்டி போட போறமே. அப்ப இதுல யாரோ ஒருத்தர் ஜெயிச்சு ஒருத்தருக்கு மட்டும் தானே கண் சுட்டு கிடைக்கும், ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும். ஏனே ஒருவேளை நம்மள யாராவது ரெண்டாவது இடம் வந்துட்டா அதை விட சின்ன அனிமுன் சுட்டு தரமாட்டாங்க? நல்லா உடுப்பாயிடா. அப்படியே அவங்க கொடுத்தா கூட இவளுக்கு சம்மதிக்கணுமேடா. ஆமா இல்ல, ஏ அவங்க ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு வசதியான கனிமுன் சுட்டு மேல தானே கண்ணே. சரியா சொன்னேன், அப்ப வேற வழி கிடையாது. என்னதான் உசுறு கொடுத்து போட்டி போட்டாலும் நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்க போறோம். நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு தான் முதலிரவு வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. ஏய் இந்த போட்டியில மட்டும் நான் ஜெயிச்சேன்னு வச்சுக்கேன், போட்டி முடிஞ்ச அன்னைக்கே எனக்கு கனிமுன் சுட்டு முதலிரவுடா. ஒருவேளை போட்டியில நீ ஜெயிக்கிற மாதிரி போயிருச்சுனா? நான் ஜெயிக்கிற மாதிரி போயிருச்சுனா தம்பி, இந்த போட்டியில நீ ஜெயிச்சு அண்ணனுக்கு முன்னாடி முதலிரவு கொண்டாடினா அது நல்ல வாடா இருக்கும், உனக்கே உன் மனச்சாட்சி குத்தாது. அதுக்கு அதுக்கு ஒருவேளை நீ ஜெயிக்கிற மாதிரி போனேன்னு வச்சுக்கேன் அண்ணனுக்காக.
நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அது ஏதோ சமையல் போட்டின்றனால விட்டு கொடுத்தேன். இது பல சமாச்சாரங்கள் நிறைஞ்ச போட்டி. தயவு செஞ்சு இதில் மட்டும் நீ விட்டு கொடுக்க சொல்லாத. நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. நீ ஏதாவது சென்டிமெண்ட்டா பேசி என்னை பிரைன் வாஷ் பண்ணிருவ, நான் போய் தூங்குறேன். சரவணா, நான் அண்ணன்டா. என்னடா பெரிய அண்ணன், சமையல் போட்டியில சாந்தி புரத்துல சாந்தி அடிக்கலாம் பாக்கியா? இங்க பாரு, இனிமே இதே இன்னத்தோட என்னை பார்க்கவோ பேசவோ வராத. டேய் சரவணா, அகம்பாவம் ஆபத்ரா. என்னடா அகம்பாவம், இத பண்ணா முட்டா நான் தான்டா பாவம். போடா டேய் சரவணா, போடா போடா போ டேய். பாத்ரூம்டா, அந்த கடி முடிச்சுட்டு யாருக்கு வருது பாத்ரூம்டா? சரவணன் மீனாட்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சரவணன் மீனாட்சி தொடர்கிறது. அம்மா, எதுக்கு எல்லாருமே இவ்வளவு சீக்கிரமா அசம்பிள் ஆயிருக்கீங்க? போட்டி 9 மணிக்கு தானே, அதுக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. மணி என்ன ஆகுது தெரியுமா? 7. உங்க வாட்ச பாருங்க. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. நீங்களே பாருங்க, பெரிய முள்ளு 12லயும் சின்ன முள்ளு 7லயும் இருக்கா? என்கிட்டயே வாக்குவாதமா? இந்த வாட்சிய கட்டிட்டு ஆபீஸ்க்கு போறீங்களாக்கா? ஆபீஸ்க்கு ஷார்ப்பா போய் ரீச் ஆயிடுவேன். அதே ஆபீஸ்ல இருந்து துரத்தி அனுப்பிச்சிட்டாங்க. ஏன் அத அப்படி சொல்றீங்க? வேற எப்படி சொல்றது, மணி 9 ஆச்சு. இங்க பாருங்க, உங்க செல்ல கொடுங்க. 9 ஆச்சா? இந்த வாட்ச் பார்த்துட்டு பாரு, 9 மணி ஆகுது. 2 மணி நேரம் லேட்டா ஓடுற வாட்சிய கட்டிக்கிட்டு ஓவர அலப்பற பண்ணிக்கிட்டு அது தூக்கி குப்பையில ஓடுங்க. நான் கூட யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், என்னடா இது, நம்ம எல்லா வழியும் லேட்டாவே பண்றோம். யாரா இது இங்க கோலம் போட்டு பழகினது? ஏமா பாப்புக்குட்டியே, இது உன் வேலை தானா? நான் ஒன்னும் போடல, நான் வரும்போதே இந்த வட்டம் எல்லாம் இருந்துச்சு. காம்படிஷனுக்காக போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வட்டம் போட்டு காம்படிஷனா? அப்படி என்ன காம்படிஷன் வைப்பாங்க? புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. சின்ன கவுண்டர் படத்துல வர்ற மாதிரி பம்பரம் வர்ற காம்படிஷனா இருக்கும். சத்தியம் ரெடியாரு, மாமா பம்பரம் வர்றதுல பக்கா எக்ஸ்பர்ட். ஏங்க என்னாலயும் முடியாதுங்க. ஒரே ஒரு வாட்டி சத்யா, சும்மா இருங்க, இரிட்டேட் பண்ணிட்டாங்க. ப்ளீஸ் 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 ப்ளீஸ், ஒரே ஒரு வாட்டி சத்யா அக்கா. நீ மாமா கிட்ட நல்ல மாட்டினப்போ என்ன? ஏய் வாங்கடா சங்கர பாண்டி, சரவண பாண்டி, ஏன் இவ்வளவு லேட்? ஏப்பா உத்தலகி மீனாட்சி தனியா அனுப்பிட்டு நீங்க இருந்த பெரியா தனியா லேட்டா வரீங்க? தனியா ரூம்ல இருந்தா தனியா தானே வர முடியும். என்னடா சொல்ற? ஐயோ போட்டு குடுத்துட்டியடா. ஆமாமா, ராத்திரில இருந்து அவங்க ரூம்ல தனியா தானே இருந்தாங்க. அப்ப நீங்க எங்க இருந்தீங்க? வெட்ட வெளியில புல் தரையில மட்ட மலாக்கா படுத்திருந்தாங்க. பூச்சி மாட்டணும். வெளியே படுத்திருந்தீங்களா? ஏன்? அதுவும் நானே சொல்றேன் அத்தை, 3 நாளைக்கு இங்க நடக்க போற காம்படிஷன்ல கலந்துகிட்டு ஜெயிக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் ஹனிமூன் சூட் ரூம் குடுக்குறோம்னு நேத்து அந்த ரெடி ஸ்டடி போ ஆங்கர் சொன்னால. ஆமா, அதை கேட்டு ஹனிமூன் சூட் ரூம் தான் எங்களுக்கு வேணும்னு கேட்டு அடம்பிடிச்சு நடக்கிற முதல் இரவை கேன்சல் பண்ணி என் 2 மச்சான்ஸையும் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க இவங்க 2 பேரும். என்னம்மா அதெல்லாம்? இல்லத்த, அது அது வந்து அந்த ஆளு நேத்து சொன்னாலும் சொன்னா அது கேட்டு என் மச்சான்ஸோட மனசே சரியில்லை. அவனுடைய பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி புட்டு புட்டு வச்சுக்கிறியா, எப்படி அவனை தெரியும்? நேற்று ராத்திரி நீங்க வெட்ட வெளியில படுத்திருந்தா நான் எட்ட இருந்து பார்த்தேன். எக்ஸ்ட்ரா விஷயங்களை அங்கிருந்த ஒரு செக்யூரிட்டி கிட்ட காசை கொடுத்து கரண்ணேன். அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். ஏமா, ஒரு சந்தோஷத்துக்காக போட்டியில கலந்துக்கிறதெல்லாம் சரி, ஆனா அதை ஒரு காரணமா வச்சு இன்னும் உங்க வாழ்க்கைய ஆரம்பிக்காம இருக்கீங்களே, என்ன பிள்ளைங்களோ நீங்களா? சரிங்க அத்த, இப்ப என்ன பண்றது? அவங்களுக்கு வாய்த்த மனைவிகள் அப்படி, ஏன் சத்யாவை பாருங்க சமத்துக்குட்டி. இந்த மாதிரி போட்டியில ஜெயிக்கணும்னு எந்த கண்டிஷனும் போட மாட்டான். போட்டாலும் ஜெயிக்க போறது இல்லைன்னு தெரியும், அதனாலதான் போடுறது இல்லை. என்ன சத்யா எப்படி சொல்லிட்ட?
இதுக்காகவே மூணு போட்டியிலையும் கலந்துகிட்டு மாமா எப்படி ஜெயிச்சு காட்டுறான்னு மட்டும் பாரு. பாப்பம் பாப்பம். ஆமா என்ன போட்டி நடக்க போதான் தெரியலையே மச்சான். பெருசும் சிறுசுமா ஒரு ஆறு ஏழு வட்டத்தை போட்டு வச்சிருக்காங்க. எப்படியும் பம்பரம் கோழி குண்டு கிட்டி புள்ளி சவன் சாட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விளையாட்டு போட்டியா தான் இருக்கும். கண்டிப்பா நான் சொன்ன போட்டியில ஏதோ ஒன்னாதான் இருக்கும். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு கை பார்க்காம விடமாட்டேன். ஜெயிச்சிட்டாலும் பார்த்துட்டாலும் போட்டியில கலந்துக்கங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே இத்தனை பேர் வந்தீங்க பாருங்க. உங்களுடைய கடமை உணர்ச்சி நினைச்சு பார்க்கும் போது கண்கலங்குதுங்க. இந்த இன்வால்மெண்ட்டுக்காகவே ஒரு ராயல் சல்யூட். கப்பிள்ஸுக்கான இந்த கலக்கல் போட்டிகள் இன்னிலிருந்து தொடர்ந்து மூணு நாளைக்கு கோலாகலமா நடக்க போகுது. அந்த வகையில இன்னைக்கு நடக்க போற முதல் போட்டியோட பேரு வாழ்க்கை ஒரு வட்டண்டா.